காதலிக்கிற கால பகுதியின் தொடக்கத்துல வந்து காதல் ரொம்ப அழகா தெரியும். காதலிக்கிறவங்க வந்து என்ன செய்தாலுமே ரொம்ப அழகா தெரியும். அவங்க என்ன செய்தாலும் வந்து நமக்கு பாராட்டணும் போல இருக்கும். அதுக்கு பிறகு திருமணம் என்ற உறவுக்குள்ள போவாங்க. அந்த உறவுலையும் வந்து காதல் கொஞ்ச காலம், அதாவது முதல் கொஞ்ச காலம் வந்து காதல் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த துணை மீது எங்களுடைய காதல் வந்து நிரம்பி வழிகிற மாதிரி இருக்கும். பிறகு கொஞ்ச காலம் போக போக அந்த காதலினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது அந்த காதல் கேணி வந்து வற்ற தொடங்கும். அந்த காதல் கேணி வந்து வற்ற தொடங்கிட்டுள்ளதான் உறவுகளில் வந்து பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணாமல் விட்டு 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 கடைசியில் அந்த உறவுகளுடைய பிரச்சனை வந்து போய் நிற்கிற ஒரு இடம் வந்து டிவோர்ஸ் என்ற இடத்துல போய் நிற்கும். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேன், ஆனால் நீ என்ன புரிஞ்சு கொள்ளையிலே என்று கணவன் சொல்லுவார். மனைவி அதையே சொல்லுவாங்க, நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேன், நீ என்ன புரிஞ்சு கொட்டியா, எனக்கு இந்த உறவே வேணாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம், பிரிஞ்சுக்கலாம் என்ற முடிவுகளுக்கு இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு புத்தகத்தை தான் நீ கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது காதல் மொழிகள் 5 என்ற இந்த புத்தகம், லவ் லாங்குவேஜ் ஆஃப் 5 என்ற ஒரு புத்தகம்னு இன்றைக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இந்த புத்தகத்தில் அப்படி என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுடைய துணையினுடைய முதன்மை காதல் மொழியை வந்து நாங்கள் விளங்கி அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இது என்னடா, எங்களுக்கு எங்களோட மொழி தெரியும், அதாவது தமிழ் தெரியும், சிங்களம் தெரியும், இப்படி இப்படி வந்து துணை மொழிகள் தெரியும், எங்களுடைய தாய்மொழி தெரியும். இந்த காதலுக்கு எல்லாம் மொழி இருக்குன்னா ஆமாம், கண்டிப்பாக காதலுக்கு மொழி இருக்குது. அந்த காதலுக்கான மொழிகளை வந்து 5 வந்து வகைப்படுத்தி இருக்காரு கேரி சேர்மன். அந்த காதல் மொழிகளில் முதலாவது காதல் மொழி வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய துணைக்கு வந்து நீங்கள் பாராட்டத்தக்க வார்த்தைகளில் வந்து உங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறது. அதாவது உங்களோட துணை வந்து ஏதாவது சின்ன விஷயம் வந்து வீட்டில் செய்தால் கூட, அதாவது உங்களோட கணவர் ஒரு கிச்சனில் இருக்கிற ஒரு குப்பையை கொண்டு வெளியில் கொட்டினா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கதை கூறும். ஏ இப்படியெல்லாம் செய்கிறியப்பா, என்னுடைய நண்பிகளுடைய கணவர் வந்து இப்படி இல்லை, நீ வீட்டிலேயெல்லாம் நல்லா வேலை செய்கிற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியான பாராட்டு வார்த்தைகளை வந்து உங்களோட துணைக்கு வந்து நீங்கள் சொல்லுவாங்க. அது வந்து சும்மா சாக்கு போக்காக இருக்கக்கூடாது, உண்மையான உளமாற பாராட்டு வார்த்தைகளை வந்து நீங்கள் சொல்லுவாங்க. இப்படி இருக்கைக்குள்ள வந்து அவங்க யோசிப்பாங்க, ஓ இப்படியெல்லாம் என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அப்போ அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் சில காரியங்களை செய்யணும் பண்ணிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தாமலே உங்களுக்கு தேவையான சில காரியங்களை அவங்களாவே இயல்பாக செய்ய தொடங்குவாங்க. அடுத்த காதல் மொழி வந்து ரொம்பவே முக்கியமான காதல் மொழி, குவாலிட்டி ஆஃப் டைம். இந்த குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது வந்து எல்லாரும் நினைக்கிறது வீட்டை மனைவியோடு இருந்தால் ஓகே, அது ஒரு நல்ல நேரம் என்று நினைப்பாங்க. அதாவது உறவுகளில் வந்து நான் மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுக்கு பிறகு என்ன இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன்னு நினைப்பாங்க. அது இல்லை குவாலிட்டி ஆஃப் டைம். நீங்கள் மூவி பார்த்துட்டு இல்லாட்டி ஏதாவது வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு மனைவியோடு இருக்கிறது குவாலிட்டி ஆஃப் டைமே இல்லை. குவாலிட்டி ஆஃப் டைம்ண்டா உங்களோட மனைவியோட வந்து பக்கத்தில் இருந்து சில விஷயங்களை கதைக்கிறது, அவங்களுடைய கண்களை பார்த்து கதைக்கிறது, அவங்களோட வெளியில் போகிறது, அவங்களுடைய கைகளை போட்டுக்கொண்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைகளை அவங்களுடைய மனசில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டு அறிஞ்சு கொள்வது தான் உண்மையான குவாலிட்டி ஆஃப் டைம். இது வந்து ரெண்டாவது பிரதான காதல் மொழியா. மூன்றாவது காதல் மொழியாக இருக்கிறது வந்து கிஃப்ட்ஸ், பரிசுகள் வந்து சிலருக்கு வந்து பிரதான காதல் மொழியாக இருக்கு. இயல்பாகவே எங்கள் எல்லாருக்குமே பரிசுகள்னா பிடிக்கும், அதாவது யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அப்படியான விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரதான காதல் மொழியாக கிஃப்ட்ஸ்ன்றது சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து பெருசாக இந்த கிஃப்ட்ஸும் கொடுக்க தேவையில்லை, குட்டியாக ஏதாவது கிரீட்டி கார்டில் எழுதி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்க ரொம்ப நாளாக ஏதாவது வாங்கணுமென்று ஆசைப்பட்ட சின்ன பொருட்களை கொடுக்கலாம், இப்படி வந்து குட்டி குட்டி விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தும். ஆனால் கிஃப்ட்ஸ் வந்து பிரதான காதல் மொழியாக இல்லாத நபர்களுக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்காது. என்னடா இது எப்போ வந்து கிஃப்ட் கொடுத்துட்ருக்கா அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தது நான்காவது பிரதான காதல் மொழி வந்து உங்களுடைய துணைக்கு வந்து நீங்கள் சரிசமமாக வந்து பணிவிடை பண்ணுறது. இப்போ உங்களுடைய கணவர் வந்து கிச்சனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா நீங்கள் மனைவியாக இருக்கிற நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு அவருக்கான வேலைகளை செய்கிறோம். இல்லாட்டி மனைவி வந்து உங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லாட்டி உங்களுக்கான வேலைகளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு மனைவிக்கான வேலைகளை பண்ணணும். இப்போ கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது, இல்லாட்டி மனைவிக்கான தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு காதல் மொழியாக காணப்படுது. இதையெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இது பிரதான காதல் மொழியாக காணப்படுது. இந்த 5வது காதல் மொழியாக காணப்படுறது வந்து ஸ்பரிஷம். இது வந்து பொதுவாகவே மனுஷங்கள்கிட்ட காணப்படுற ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க மனசால் உடைஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா போயிட்டு அவங்களோட கையை பிடிச்சி அவங்களை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லுவோம். இல்லாட்டி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா
பொதுவாகவே நாங்கள் சில வேளை நெருங்கின நண்பர்கள்னா கட்டிப்பிடிச்சு எங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துவோம். இதே போலதான் இந்த பிரதானமான காதல் மொழியா இந்த ஸ்பரிசத்தை கொண்ட நபர்களுக்கு வந்து அவங்க காதல வெளிப்படுத்துற விதம் வந்து தொடுதல் மூலமா இருக்கு. இப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் சந்தோஷம்ண்டா கட்டிப்பிடிச்சு வெளிப்படுத்துவாங்க, ஏதாவது சோகம்ண்டா அவங்களோட தொடுகை மூலம் வெளிப்படுத்துவாங்க. இது ஒரு காதலியல், இது ஒரு காதல் மொழி. இதை வந்து தவறா புரிந்து கொள்ளுற துணையும் இருக்காங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா அவங்களுடைய காதல் மொழி ஸ்பரிசமா இருக்காது, அவங்களுடைய காதல் மொழி வேற. இப்படி வந்து காதல் மொழிகள் வந்து ஐந்தா கூறியிருக்காரு கேரி சேர்மன். இந்த காதல் மொழிகளை வந்து எப்படி நாங்க இனம் கண்டு கொள்றது? இப்ப இதை பாக்குறவங்க யோசிப்பீங்க, இந்த காதல் மொழிகள்ல வந்து அஞ்சுமே எனக்கு இருக்குது, நான் எப்படி இதை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி. என்னதான் அஞ்சு காதல் மொழி இருந்தாலும் உங்களுக்கு முதன்மையான காதல் மொழி கொண்டு ஒன்று இருக்கு, அதாவது பிரைமரி லவ் லாங்குவேஜ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எப்படி இருக்குமெண்ணா, இந்த அஞ்சுக்கும் முதலா உங்களுக்கு எது நீங்க அக்செப்ட் பண்றீங்க, இந்த அஞ்சு விஷயம் இருக்கு, அதாவது குவாலிட்டி ஆஃப் டைமாக இருக்கலாம், இல்லாட்டி கிஃப்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி டச்சாக இருக்கலாம், இப்படி இப்படி சில விஷயங்கள் இருக்கேக்கல, இதில் நீங்கள் முதன்மைப்படுத்துகிற விஷயம் எதா இருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் எதா இருக்குன்னு யோசிக்கணும். அதுதான் உங்களுடைய காதல் மொழி. இது மட்டுமில்லை, உங்களுடைய துணையினுடைய காதல் மொழியையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய காதல் மொழியை உங்களோட துணைக்கு வந்து நீங்கள் காட்டணும். இது காதல் மொழி மட்டுமில்லை, இந்த கேரி சேப்மேன் சொல்ற ஒரு விஷயம் வந்து லவ் டேங்குன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த லவ் டேங்குடா என்ன, காதல் கேணின்ற ஒரு விஷயம். இந்த காதல் கேணி எப்ப வற்ற ஆரம்பிக்குதோ அப்பதான் உறவுகள்ல வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்றாரு. இந்த லவ் டேங் வந்து ஃபுல்லா இருக்கேக்கல, ஓகே ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அவங்க மேல கோபமே வராது, அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்த லவ் டேங் எப்ப கொஞ்சம் கொஞ்சமா வத்து தொடங்குதோ இல்லாட்டி வத்துதோ அப்ப வந்து அவங்க செய்யறதெல்லாம் பிள்ளையா தெரியும், ஏன் நீ இதை பண்ணல, நீ ஏன் இதை பண்ணல அப்படின்னு சில குறைகள் வந்து கூற தொடங்குவாங்க. கடைசியில இந்த லவ் டேங் வத்தி கொண்டு போய் நிக்க வைக்கிறது டிவோர்ஸ். இந்த ஐந்து காதல் மொழிக்கு அடுத்து கேரி சேப்மேன் சொல்ற ஒரு பிரதான விஷயம் வந்து காதல் கேணிகள்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது என்னடா காதல் மொழிகள்னு ஒரு புது புது விஷயத்த சொல்றீங்க, அடுத்து காதல் கேணிகள்ன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா, காதல் கேணினா அவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. காதல் கேணினா உங்களுடைய துணை மீது நீங்க எவ்வளவு காதல் வைத்திருக்கிறீர்கள்ன்றதுக்கு வந்து ஒரு அளவீடு தான் காதல் கேணி. உங்களுடைய காதல் கேணியில வந்து காதல் வற்றி கொண்டு போயிருக்கல, உங்களுடைய துணையின் மீதான காதலும் வற்றிட்டு போகும். உங்களுடைய துணைக்கும் உங்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுடைய காதல் கேணி ஃபுல்லா இருக்கைக்குள்ள வந்து அந்த பிரச்சனைகள் வராது, ரொம்ப அழகா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிற மாதிரி உங்களுடைய காதல் மொழியை கண்டுபிடிங்க, முக்கியமா உங்களுடைய துணையினுடைய காதல் மொழியை கண்டுபிடிங்க. ஏன் முக்கியமா உங்களுடைய துணையினுடைய காதல் மொழியை கண்டுபிடிக்கணும்னா, உங்களோட வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்திற்கு உங்களோட உறவை எடுத்துட்டு போகணும், அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு கட்டத்துக்கு வந்து உங்களுடைய திருமண உறவை எடுத்துக்கொண்டு போகணும்னா, உங்களுடைய துணையினுடைய காதல் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய துணை என்னதை எதிர்பார்க்கிறாங்க, என்ன விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயங்களை நீங்க செய்யணும்னா உங்களுக்கு உங்களுடைய துணையினுடைய பிரதான காதல் மொழி தெரிஞ்சிருக்க வேணும். இந்த புத்தகத்துல வந்து கேரி சேப்மேன் வந்து உங்களுடைய காதல் மொழியை எப்படி புரிஞ்சு கொள்றது, எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்றதுக்காக குயிஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, அந்த குயிஸையும் செய்து பாருங்க, அதாவது உங்களை அப்ளை பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்கு, என்னுடைய காதல் மொழி என்னுடைய துணையினுடைய காதல் மொழி என்னன்னு செஞ்சு பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்றதுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பா உதவும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அடுத்த கடத்த எடுத்துட்டு போகிறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.